அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 1.7. அதில் எஃப் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x²-2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு -2, -1, 0, 3 என கொடுக்கப்பட்டால் எஃப்பின் உறுப்புகளையும் எஃப் ஒரு சார்பா எனவும் காட்டுங்க. தீர்வு என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x²-1, 2 கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ் ஆனது எதுக்குள்ளே இருக்குமா, -2, -1, 0, 3. ஸோ இந்த இது எல்லாத்தையும் இதில் கொண்டாந்து பிரதிக்கிட்டோம்னா நமக்கு வீச்சகம் கிடச்சிடும். அப்போ எஃப் ஆஃப் -2 = -2², அந்த எக்ஸுக்கு போல் என்ன போடுப்போம், -2² - -2 = -2² பண்ணோம்னா 4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், -2, 4, 2 வச்சுன்னா 2. அடுத்து எஃப்க்கு போதெல்லாம் -1 போட போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் -1 = -1² - 2, -1² பண்ணோம்னா 1, -2 = 1 - 2 கழிச்சோம்னா -1. எஃப் ஆஃப் 0 = எக்ஸுக்கு போதெல்லாம் 0 - 2 = -2. எஃப் ஆஃப் 3 = எக்ஸுக்கு போதெல்லாம் 3, 3² - 2 = 9 - 2 = 9, 2 வச்சுன்னா 7. இப்போ எஃப்பின் உறுப்புகள் என்ன, எஃப் சீக்கிள்ட்டு பாருங்க, -2 என்ன கிடச்சிச்சு, 2, -2, 2. அடுத்து 1 - 1 - 1, 0 - -2, 3 - 7. அவ்வளோதான், இதுதான் வந்து எஃப்பின் உறுப்புகள். அடுத்து எஃப்பில் ஒவ்வொரு முன்னுறுக்கும் தனித்தனி நிழலுரை பெற்றுள்ளது. பாருங்க, இதில் -2 - 2, -1 - -1, 0 - -2, 3 - -7. அப்போ இந்த துணை மதிப்பகத்தில் உள்ள எண்கள் எல்லாம் வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனி நிலவரை பெற்றதுனால இது சார்பு ஆகும். அடுத்து 1.8 எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க என்ற இரண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பு ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கேள்வி. R1 கொடுத்துருக்காங்க, R2 கொடுத்துருக்காங்க, R3 கொடுத்துருக்காங்க. நம்ம சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்க எதை பயன்படுத்துவோம், இல்லை தீர்வு வருவோம். எக்ஸ் ஒய்யும் எழுதியாச்சு. முதல் இது R1, இது சார்பா இல்லையா நம்ம சொல்லணும். அதை நம்ம அம்புக்குறி படம் தான் பயன்படுத்துவோம். அப்போ எக்ஸ் எழுதியாச்சு, எக்ஸில் உள்ள உறுப்புகள்லாம் எழுதியாச்சு, -1, -5, 1, 3, 4. ஒய்யில் உள்ள உறுப்புகள் ஏபிசி. அப்போ இதுக்கு அம்புக்குறி படம் போட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த ஆர் இந்த சார்புக்கு அம்புக்குறி படம் போட்டோம். அப்போ -5 - ஏ, 1 - A, இது இல்லை, 1 - A, அப்புறம் 3 - B, 3 - Bக்கு வந்துருக்கு, 3 - Bக்கு வந்துருக்கு, ரைட். இதில் குறிச்சது மற்ற தான் தவறு, மற்றதை பார்த்துங்க. அப்போது இங்கு 4க்கு நிழலுரு இல்லை. ஏயில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புக்கு, ஐ மீன் எக்ஸில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புக்கு நிழலுரு இல்லை என்றால் அது சார்பாகாது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இதில் 4 என்ற நம்பருக்கு இங்கே நிழலுரு கிடையாது, அதனால் இது சார்பாகாது. இதை குறிச்சது முக்கியம் கிடையாது, இதுக்கு இது சார்பாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு நிழலுரு இல்லை, அதுதான் முக்கியம். ஸோ 4 சார்பாகாது, ரைட். அடுத்தது R2, அதே மாதிரி இதில் குறிங்க, -5 - B, 1 - B, 3 - A, 4 - C. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்கும் ஒய்யில் நிழலுரு இருக்கா, அப்போ இது சார்பாகும், இது சார்பாகும். அடுத்தது R3 பாருங்கள், -5 - A, 1 - A, 3 - B, 4 - C, 1 - B. பாருங்க, இப்போ இது சார்பு ஆகுமா ஆகாதா அப்படின்னா, 1 முன்னூறுக்கு ஏபி என்ற 2 நிழலுரு இருக்கு, 2 நிழலுரு இருந்துச்சுன்னா அது சார்பு ஆகாது, அது சார்பு ஆகாது. அங்கே 1 - 300, ஏபி என்ற 2 நிழலுருக்களை பெற்றுள்ளதால் இது சார்பாகாது, ரைட். எடுத்துக்காட்டு 1.9, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - x² என கொடுக்கப்பட்டுள்ளது, எனில் எஃப் ஆஃப் 1,
f of x plus 1, f of x plus f of 1 ஆகியவற்றை கண்டுபிடி. இப்போ f of 1 is equal to f of 1. First, f of x என்னான் போட்டுக்காங்க? F of x is equal to 2x minus x square. F of x இருக்குது. அப்போ f of 1 நா x இப்போதில் நான் என்ன போட்டுனா? 1 நான் போட்டுனும். அப்போ 2 into 1 minus 1 square. 2 into 1, 2 minus 1, 2ல 1 வைத்து நான் 1, right, 1 அது செல்லும் வைத்து, அடுத்து f of x plus 1 கண்டுவிடு செல்லுக்காங்க, அப்போ நான் அதலையே, இங்க f of xல 2x minus x squared இருக்கு, இந்த x இருக்கிறத்தில நான் என்ன போடுன்னா, இதைப் போடுன்னும், இதை இதைப் போடுன்னும், அப்போ 2 into இந்த x இருக்கிறத்தில x plus 1 போடுன்னும், minus, அந்த x squared இருக்கிறதுல, அந்த x எடுத்துட்டு அதுக்கு போதலா, x plus 1, இந்த x plus 1 whole square. இப்போ 2 into, இந்த 2 உள்ள கொண்டு பிருக்கும்னா, 2x plus 2 minus, இத a plus b whole squared மத்தல் போனா, a squared plus 2ab plus b squared வந்தரித்து, இப்போ 2x plus 2, இது minus உள்ள கொண்டு போகும், minus x squared minus 2x minus 1, equal to இந்த 2x 2x cancel அப்போ 1 minus x square அடுத்தது 3வுதுதலே f of x plus f of 1 is equal to f of x இன்றுது என்ன அப்படினா இதுதான் f of x 2x minus x square f of 1 நம்ம ஏற்குன கண்டுவிட்டுக்கும் 1 அப்போ இது அப்படி எல்தும் வண்டிதான் அப்போ 1 plus 2x minus x square that's all வீடியை புட்சுந்தான் like பண்ணுங்க share பண்ணுங்க channel subscribe பண்ணுங்க நன்றி.